ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான சிக்கன் சூப் தான் பார்க்க போகிறோம். மழை நேரத்துக்கு இந்த சிக்கன் சூப் செஞ்சு சாப்பிட்டா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் சூப்பு காரமே இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். சிக்கன் சூப் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். குறைவான எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். சளி இருமல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கன் சூப் செஞ்சு கொடுத்தோமா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான கஞ்சோட இந்த சிக்கன் சூப் கொஞ்சமாக கலந்து கொடுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை முன்னாடியே சேர்க்கும்போது சிக்கன் சூப் நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் உங்களோட சுவைக்கேற்பவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் சீரகத்தூள் தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். துறக்கும் போதே நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது. ரொம்ப சுவையான மனமான சிக்கன் சூப் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சிக்கன் சூப் ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான சிக்கன் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.